இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்க சிப்லால இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ம் ஹோல்ல பைப்பிங் வச்சு தைக்கிறது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, பைப்பிங் எல்லா இடத்துலயும் வைக்கும் போது அழகா இருக்கு, ஆனா இந்த ஆர்ம் ஹோல்ல வைக்கிறது எப்படின்னு சுத்தமா தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு இருந்தாங்க. நிறைய தோழிகள் நிறைய சந்தேகம் கேட்கறதால எனக்கு வந்து உடனடியா வீடியோ போட முடியல, அதுக்காக மன்னிக்கணும். ஆனா கட்டாயமா நீங்க சொல்ற குறிப்புகளை எல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன், அத்தனையும் நிச்சயமா ஒன்னொன்னா போடுறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் தோழிகள் வந்து நிறைய நிறைய டிசைன்களை அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, என்னால வந்து அதை உடனடியா பார்த்து உடனே எல்லாத்தையுமே எடுத்து போட முடியல. ஒரு வீடியோல குறைஞ்சபட்சம் ஒரு 50 பிளவுஸ்னா காமிச்சாதான் உங்களுக்கு அதுவும் நினைவுல நிற்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன், நீங்க வந்து அதுக்காக நான் போட மாட்டேன்னு நினைக்காதீங்க, நிச்சயமா போடுறேன். அதே போல நீங்க இமேஜஸ் அனுப்பின உடனே உங்க போன்ல அதை டெலிட் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க பண்ணும்பொழுது நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது இல்லைங்களா, அதனால எனக்கு அந்த எந்த இமேஜுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நான் திரும்ப திரும்ப தோழிகளை கேட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களோட இமேஜஸ் அனுப்பின உடனே நீங்க டெலிட் பண்ணிடாம இருந்தீங்கனாலே நான் அதை எடுத்துறேன், தாமதத்துக்கும் கொஞ்சம் மன்னிக்கணும். இப்ப நம்ம இந்த த்ரெட் பைப்பிங் கிராஸ் பீஸ்ல நம்ம தைச்சிருக்கோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ரோப்பை வச்சு இந்த பைப்பிங் தைக்கிறது எப்படின்ற வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்ப நம்ம ஸ்லீவை ஏத்துறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு நீங்க தச்சு வச்சிருக்கிற அந்த ரோப்பை இதுல வைங்க. இப்படி வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல பிளவுஸ வந்து ஸ்லீவை ஜாயின் பண்ண போறோமோ அந்த எட்ஜ் வரைக்கும் வைக்கணும். இதுக்கு கட்டாயமா நீங்க சிங்கிள் ஃபுட் போட்டாதான் தைக்க முடியும், அதனால சிங்கிள் ஃபுட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல எப்படி இது வைக்கிறதுன்னு வச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுது நீங்க தைக்கிற அந்த எட்ஜு உங்களுக்கு சரியா நீங்க பிளவுஸை ஜாயின் பண்ற இடமா இருக்கணும், அந்த ஸ்லீவையும் நீங்க வச்சு ஜாயின் பண்ற இடமா இருக்கணும். அப்போ இது உங்களுக்கு எக்ஸஸா இருந்ததுனாலும் ரொம்ப சிரமம், அதனால அதை பார்த்து சரியா இந்த இடத்துல இருந்து நீங்க எந்த இடத்துல ஸ்டிச் போட போறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபுட்டு உங்களுக்கு ரெண்டு சைடுமே கிடைக்குது, நீங்க வைக்கிற ரோப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரோப் இருக்கிற பக்கம் காலியா இருக்கணும் அந்த மாதிரி டைப்ல நீங்க அதை செட் பண்ணிக்கோங்க. லெப்ட் ரைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சொல்றேன், அது மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடுக்கும் உண்டான சிங்கிள் ஃபுட் கிடைக்குது. நீங்க இப்ப இந்த பக்கம் தைக்க போறீங்கன்னா இந்த பக்கம் அது ஃப்ரீயா இருக்கணும், அப்பதான் உங்களால தைக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற சிங்கிள் ஃபுட்டை இதுல நீங்க செட் பண்ணிக்கோங்க. முன்னமே நீங்க இது எல்லாமே சம அளவுல பார்த்து இந்த ஆர்ம் ஹோல இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து எல்லாமே செட் பண்ணின பிறகுதான் நீங்க இந்த பைப்பிங்கை வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு அது சரியா இருக்கும். நீங்க முதலே பைப்பிங்க வச்சுட்டு அதுக்கு பிறகு சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும் இல்லையா, சைட் ஜாயின் பண்ணும்பொழுது முன்னும் பின்னும் உங்களுக்கு தவறா வரும், அதனால அதை கொஞ்சம் எச்சரிக்கையா முதலே பார்த்து ரெடி பண்ணிடுங்க. அதை பண்ணின பிறகுதான் நீங்க இந்த பைப்பிங்கை வைக்கணும். இப்ப நம்ம இதுல இப்படி ஜாயின் பண்ண போறோம் இல்லையா, ஜாயின் பண்ணும் பொழுது நீங்க இந்த இடத்துல அந்த பைப்பிங் தட்டுப்படுது இல்லையா, அதை கரெக்டா நீங்க மேனேஜ் பண்ணி அது மேலேயே வச்சு தைக்கணும். நம்ம இப்படிதான் தனித்தனியா வச்சோம்னா தான் சரியா இருக்கும், பைப்பிங்கையும் ஸ்லீவையும் ஒரே டைம்ல வைக்கும் பொழுது நமக்கு முன்ன பின்ன ஆயிடும்ன்றதுனால நம்ம அதை முதல்ல வச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்லீவை வச்சு தைக்கலாம். சரியா இந்த நாட்ஸ் எடுத்து நம்ம இங்க போட்டிருக்கோம் இல்லையா சென்டர் பார்த்து அதே வந்து ஷோல்டர் ஜாயின்ல சரியா பொருத்தி இப்ப ஸ்டிச் பண்ணலாம். தைக்கும் பொழுது நீங்க இந்த விரல்ல அந்த பைப்பிங் தட்டுப்படுதா அந்த ரோப் தட்டுப்படுதான்னு பார்த்து சரியா வச்சு தைங்க, அப்பதான் உங்களுக்கு இதோட மேல ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இந்த பக்கம் கீழே இறங்கிடும், காலியா இருக்கிற பக்கமா இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும், அதனால கையில கொஞ்சம் தள்ளி தள்ளி
கொஞ்சம் கொஞ்சமா தைங்க. பிறகு இங்க கவனிச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திருக்கேன் இல்லையா அந்த பைப்பிங்க. அது எதுக்காகன்னு சொன்னா, நாம இங்க சைட் ஜாயின் பண்ணும்பொழுது ஆர்ம் ஹோல்ல ரொம்பவே அந்த அக்கிள் பகுதியில ரொம்ப கடிக்கிற மாதிரி ரொம்ப டைட் ஆயிடும் இல்லையா. இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறதால இந்த ரோப்பு கொஞ்சம் அந்த இடத்துல தடிமனா இருக்கும். அதனால அந்த ஸ்டிச்சிங்காக நம்ம விட்டுருக்கிற அந்த சீம் அலவன்ஸ்க்கு கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நம்ம போடுற ஒரு தையல் இந்த இடத்துல வந்ததுன்னா கூட இந்த ஓரம் வந்து உள்ளேயே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ரொம்ப டைட்டா நெருக்கமா வச்சிடாதீங்க. இப்போ இந்த பின் பக்கம் மட்டும் நம்ம இங்க ஷோல்டர் ஜாயின்ல இருந்து தைச்சோம் இல்லையா, இது பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெர்ஃபெக்டா இது அமைஞ்சிருக்கு பாருங்க. அதே மாதிரியே நம்ம இந்த பக்கமும் இத அப்படியே வச்சு தைச்சிடலாம். நாம போட்டிருக்கிற அந்த ஏற்கனவே நம்ம அந்த த்ரெட் பைப்பிங் வச்சோம் இல்லையா, அது மேலேயே அந்த தையல் மேலேயே போட்டுக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா அமைஞ்சிரும். இப்போ நீங்க அது வெறும் சிங்கிள் தையல்ல தான் இருக்கு. ரோப்புக்கு ஒரு தையலும் நம்ம பிளவுஸ் அட்டாச் பண்ணதுக்கு ஒரு தையலும் போட்டிருக்கோம். அதனால இன்னமும் ஒரு முறை நீங்க எக்ஸ்ட்ராவா தையலை போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த ஓரங்களை எல்லாம் ஓவர்லாக் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தானே இருக்கு, நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க. ஓகேவா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்ல சேலைக்கு ஏற்ற மாதிரி அழகிய டிசைன் செஞ்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்லைக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.